தாவரை குடிநீரை எடுக்கும்பொழுது நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த அதிகமாக யூரின் போகிறது, நீரிழிவு நோயில் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கடலழிஞ்சில், கோஷ்டம், மருதம் பட்டை, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆவாரை குடிநீர். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்து. ஸோ பார்லைன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இந்த சர்க்கரை நோயால் ரொம்ப வருஷமாக 10-15 வருஷமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஆவாரை குடிநீர் சிறந்த மருந்தாக இருக்கும். காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவிரி நீர் அப்படின்றது இனிப்பாக இருக்கக்கூடியது, கடல் நீர் அப்படின்றது உப்பு சுவை உவர்ப்பாக இருக்கக்கூடியது. இப்போ சுகரில் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு யூரின் போகுது அப்படின்னா கிளைக்கோஸ் உரியா அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் அதிகமாக இருந்து இனிப்பு சுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது மதுமேகம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது நீரிழிவு நோயில், சித்த மருத்துவத்தில். அதே மாதிரி கொஞ்ச நாள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும்பொழுது புரதம் வெளியேற ஆரம்பிக்கும், புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன். இதுதான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது காவிரி நீரும், அடுத்து புரோட்டீன் யூரியா வரக்கூடிய இந்த கண்டிஷனை கடல் நீர் அப்படின்னும் சித்தர்கள் அருமையாக விளக்கியிருக்காங்க. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. நீரிழிவு நோயாளிகள் நிறைய பேருக்கு குறிகுணங்கள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எந்த மாதிரியான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய குறிகுணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாளாக அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்காங்க, நீரிழிவு நோயாளியாக இருக்காங்க, தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னும்போது அதோட சைட் எஃபெக்ட்ஸும் நிறைய ஏற்படுது. குறிப்பாக ட்ரைனஸ், உடல் முழுவதும் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. வெஜினல் ஏரியாவில் ட்ரைனஸ் இருக்கும். டிஸ்பெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின்ஃபுல் இன்ட்ரோகோர்ஸ். ஸோ இன்ட்ரோகோர்ஸ் பண்ணும்போது அதிகமான வலி இருக்கிறது, கால் பாதங்களில் எரிச்சல், வெடிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். தொடர்ந்து இருக்கும் பொழுது விழிகள்லையும் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இது வந்து ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். நரம்புகளிலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். உள்ளங்கை, உள்ளங்கால்களில் எரிச்சல், மறுத்து போதல், பின்னால் கைகள் வந்து குத்துற மாதிரி, ஒரு ஊசி எடுத்து கைகளில் குத்தினா எப்படி ஒரு வலி இருக்குமோ அந்த மாதிரியான வலிகள் இருக்கிறது. அடிக்கடி யூரினேஷன் போகணும், அதிகமான தாகம் எடுக்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாமே பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டயபெட்டிக் இருக்கிறதோட ஒபீஸாகவும் இருக்கிறாங்க, அதிக உடல் எடையோடு இருக்காங்க அப்படின்னும் பொழுது, ஸோ தைராய்டு சார்ந்த நோய்கள் ஏற்படவும், புரோஸ்டேட் கிளான்ஸ் சார்ந்த நோய்கள் ஏற்படவும், இருதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இருதயத்தில் பாதிப்புகள், கல்லீரலில் பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதனால் லாஸ் ஆஃப் லிபிடோ, இன்ட்ரோகோர்ஸில் ஒரு விருப்பமே இல்லை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் ரெடியூஸ் ஆகுது, ரொம்ப லெத்தார்ஜியாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான பக்க விளைவுகள் இந்த நீரிழிவு நோயாளிகள் நிறைய சொல்லுவாங்க. இப்போது அதிகரித்து வரக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு, பெண்களுக்கு பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில், ஸோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படக்கூடிய இந்த டயபெட்டிஸ் நோயானது, ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னும் போது 5th month அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிளசண்டாவில் செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய இன்சுலினை இன்ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்சுலினோட செக்ரீஷன் குறையிறது, இல்லை இன்சுலின் செயல்படாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது அப்படியே டயபெட்டிக் நோயாக, நீரிழிவு நோயாகவும் கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்டர்லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு முதல் முறையாக நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னும்போது சித்த மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னா முழுவதுமாக இது குணமடைந்து, ஸோ பழைய நிலைக்கு நார்மலாக நமக்கு வந்து இன்சுலின் செக்ரீஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதற்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பாக பயன்படக்கூடிய ஒரு குடிநீர் சூரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவாரை குடிநீர் சூரணம். தேரன் சித்தர் எழுதிய தேரன் குடிநீர் அந்த நூலில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காரு. அதாவது காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவிரி நீர் அப்படின்றது இனிப்பாக இருக்கக்கூடியது, கடல் நீர் அப்படின்றது உப்பு சுவை உவர்ப்பாக இருக்கக்கூடியது. இப்போ சுகரில் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு யூரின் போகுது அப்படின்னா கிளைக்கோஸ் உரியா அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் அதிகமாக இருந்து இனிப்பு சுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது மதுமேகம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது நீரிழிவு நோயில், சித்த மருத்துவத்தில். அதே மாதிரி கொஞ்ச நாள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும்பொழுது புரதம் வெளியேற ஆரம்பிக்கும், புரோட்டீன் யூரியா அப்படின்ற கண்டிஷன். இதுதான் ஃபஸ்ட்டு வரக்கூடியது காவிரி நீரும்,
அடுத்து புரோட்டீன் உரியா வரக்கூடிய இந்த கண்டிஷனை கடல் நீர் அப்படின்னும் சித்தர்கள் அருமையாக விளக்கியிருக்காங்க. இதனால தான் இந்த ஆவாரை குடிநீரை எடுக்கும் பொழுது நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த அதிகமாக யூரின் போகிறது, நீரிழிவு நோயில் ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கடலழிஞ்சில், கோஷ்டம், மருதம் பட்டை, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆவாரை குடிநீர். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்து. ஸோ பார்லைன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இந்த சர்க்கரை நோயால் ரொம்ப வருஷமாக 10-15 வருஷமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஆவாரை குடிநீர் சிறந்த மருந்தாக இருக்கும். அபிரக செந்தூரம், மரமஞ்சள் குடிநீர், சீந்தில் சர்க்கரை, சீந்தில் சூரணம், இந்த மருந்துகளும் நீரிழிவு நோயாளிகளுக்கு முழுவதுமாக அந்த நீரிழிவு நோய் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வருவதற்கு இந்த மூலிகைகள் எல்லாமே உறுதுணையாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.